இன்றைய முக்கிய செய்திகள். விக்ரம் தரையிறங்கும் திக்திக் நிமிடங்கள். முந்தைய தோல்வியிலிருந்து பாடம் கற்ற இஸ்ரோ செய்துள்ள மாற்றங்கள் என்னென்ன? 2019 செப்டம்பர் மாதம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் சந்திராயன் 2 விண்கலத்தில் பயணத்தை ஆர்வமுடன் கண்காணித்து வந்தனர். ஆனால் சந்திராயன் 2 விண்கலத்தில் விக்ரம் லேண்டர் திசை மாறி சென்று நிலவில் மேற்பரப்பில் மோதி விழுந்தது. லேண்டருடன் மீண்டும் தகவல் தொடர்புடைய ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரோவில் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இதனால் 14 நாட்களுக்கு பிறகு லேண்டரை உயிர்ப்பிக்கும் முயற்சியை இஸ்ரோ கைவிட்டது. கடந்த கால தவறுகளை கருத்தில் கொண்டு சந்திராயன் 3 விண்கலத்தை வடிவமைத்துள்ளது. இஸ்ரோ குறிப்பாக விக்ரம் லேண்டரில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதிக வேகத்தில் தரையிறங்க ஏதுவாக கடந்த முறையை விட விக்ரம் லேண்டரில் கால்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது 3 மீட்டர் அளவிற்கு பயணித்தாலும் கால்கள் உடையாத வகையில் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. விக்ரம் லேண்டரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மற்றொரு மாற்றம் என்பது அதிக எரிபொருளாகும். அதிக இடையூறுகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ளும் விதமாகவும் திரும்பி வர ஏதுவாகவும் அதிக எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் டாப்ளர் வெலோசிட்டி மீட்டர் என்ற புதிய லேசர் கருவி விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் என்ஜினுக்கு ஏற்படும் இடையூறு உந்தலிலிருந்து ஏற்படும் இடையூறு, சென்சாரில் ஏற்படும் தோல்வி ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் மென்பொருள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சந்திராயன் 2 திட்டத்தில் கடைசி நிமிடத்தில் பொருத்தப்பட்ட 5வது என்ஜின் அகற்றப்பட்டுள்ளது. சந்திராயன் 3 தரையிறங்கும் பரப்பளவு 4 கிலோமீட்டருக்கு 2.5 கிலோமீட்டராக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டருக்கு கூடுதல் சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் சூரியனுக்கு எதிரான திசையில் லேண்டர் தரையிறங்கினாலும் தானாக மின்சதியை உற்பத்தி செய்து கொள்ளும் மேம்படுத்தப்பட்ட லேண்டரை கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரோ சோதித்து வந்தது. இது சந்திராயன் 2 விண்கலத்திற்கு செய்யப்பட்ட சோதனைகளை விட மிக அதிகம் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரவில்லை கல்வி அந்த பட்டுக்கு